உங்களோட உங்கள் பொண்டாட்டி ரொம்ப சாதுவாக இருக்கா அப்படின்னா அவளை ஏமாத்திட்டு இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் சுத்துங்கன்றது காரணமல்ல. அந்த உயிர் உங்களை நம்பி வந்திருக்கின்றது. அந்த உயிருக்கு நான் எப்படி சப்போர்ட்டிவாக அன்பாக இருந்து நான் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட என் அறிவு புலமையை நான் வெளிப்படுத்தாமல் அந்த குழந்தைக்கு, என் மனைவியாகிய என் குழந்தைக்கு நான் என்ன கொடுத்து உதவ முடியும் என்பதை நான் பார்க்க வேண்டும். முக்காவாசி பேர் குடும்ப வாழ்க்கையில் தான் வந்து சிக்கிக்கிறீங்க. ஏன்னா குடும்பம்னா என்னன்னே தெரியல, குடும்பம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப சஃபர் ஆவீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, உங்கள் அறிவை முதல்ல நான் அறிவாளின்னு சொல்லி வெளிப்படுத்தாதீங்க. எனக்கு அனைத்தும் தெரியும் என்று இருந்தேன், அதனால் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அதற்கப்புறம் நான் உணர்ந்தேன், பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை, நான் எனக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். உச்சகட்ட பக்குவம் வந்தது, அதற்கப்புறமும் கடந்து வந்தேன். யாரிடமும் எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, என்னிடம் நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து அமைதியில் ஆழ்ந்து விட்டேன். இவ்வளவுதான் தத்துவம், இவ்வளவுதான் வாழ்க்கை. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகாசிவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னு கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகாசிவராத்திரி அப்படின்னு கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகாசிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதில் ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரின்னு இருக்கும். ஸோ அதுலேயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். நான் இவரோட வீடியோ வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து தான் இவரோட பயிற்சி வந்து நான் அட்டன் பண்ணேன். 2021 அட்டன் பண்ணேன் சென்னை கிளாஸில். இனிய வரைக்கும் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நல்லாயிருக்கு, மனசும் நல்லாயிருக்கு. எது நடந்தாலும் ஒரு சரணாகதியில் இருங்க, குருவே சரணம்னு சொல்லிட்டு சரணாகதியில் இருங்க, எது வந்தாலும் கடவுள் பார்த்துப்பார், இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி எனக்கு எதனா ஒரு சின்ன ஒரு எதனா ஒரு விஷயம் நடந்தால் கூட எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன், இறைவன்கிட்ட விட்டுருவேன். அது அது வந்து அது நல்லதாக நடந்திருக்கு, இது வரைக்கும் நல்லபடியாக நடந்திருக்கு. உங்களோட உங்கள் பொண்டாட்டி ரொம்ப சாதுவாக இருக்கா அப்படின்னா அவளை ஏமாத்திட்டு இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் சுத்துங்கன்றது காரணமல்ல. அந்த உயிர் உங்களை நம்பி வந்திருக்கின்றது. அந்த உயிருக்கு நான் எப்படி சப்போர்ட்டிவாக அன்பாக இருந்து நான் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட என் அறிவு புலமையை நான் வெளிப்படுத்தாமல் அந்த குழந்தைக்கு, என் மனைவியாகிய என் குழந்தைக்கு நான் என்ன கொடுத்து உதவ முடியும் என்பதை நான் பார்க்க வேண்டும். இங்கே எதுவும் தவறு இல்லைதான், இங்கே எதுவும் தவறல்ல. அதுக்காக இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு லிமிட்ஸ் இருக்கணும், ஒரு கோடு போட்டுக்கணும். என்னானாலும் அந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது. முக்காவாசி பேர் குடும்ப வாழ்க்கையில் தான் வந்து சிக்கிக்கிறீங்க. ஏன்னா குடும்பம்னா என்னன்னே தெரியல, குடும்பம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப சஃபர் ஆவீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, உங்கள் அறிவை முதல்ல நான் அறிவாளின்னு சொல்லி வெளிப்படுத்தாதீங்க. நீ அறிவை ஓவர் அறிவாளின்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னா நிறைய பகையை நீங்கள் சம்பாதிச்சுப்பீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லாருமே தான் அறிவாளின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு இன்னொரு அறிவாளியை கண்டா பிடிக்காது. இந்த உலகத்துக்கு யாரை தெரியுமா பிடிக்கும்? முட்டாள தான் பிடிக்கும். ஏன்? அப்போ தான் அவன் அறிவை அவன்கிட்ட காட்ட முடியும். கரெக்டா இல்லையா? அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? அறிவாளியாக இருக்க முயற்சி பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்? முட்டாளாக இருப்பான். ஒரு காலகட்டத்தில் எனக்கு அனைத்தும் தெரியும் என்று இருந்தேன், அதனால் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். சிறிது பக்குவம் வந்தது, அதற்கப்புறம் நான் உணர்ந்தேன், பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை, நான் எனக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். உச்சகட்ட பக்குவம் வந்தது,
அதற்கப்புறமும் கடந்து வந்தேன். யாரிடமும் எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, என்னிடம் நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து அமைதியில் ஆழ்ந்து விட்டேன். இவ்வளோதான் தத்துவம், இவ்வளோதான் வாழ்க்கை. ஆக மொத்தம் என்ன வேலை பண்ணணும், யாரும் யாருக்கும் இங்கே ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. அவனுக்கு வேலை செஞ்சிங்கன்னா போதும், நீங்கள் முதல் அமைதிக்கு போயிடுவீங்க. இன்னும் உயர்ந்த கட்ட நிலைகளுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஜீவகாருண்யத்தில் இருக்கலாம், பிற உயிர்களுக்கு உதவி செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம். திஸ் இஸ் தி ஹையஸ்ட். பட் இன் தி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூ ஹாவ் டு லேர்ன் வாட் இஸ் கால்டு லைஃப். இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்ந்து நீங்கள் பயணம் செய்யணும். இந்த வாழ்க்கை எதை உணர்த்துது அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் அறிவாளித்தனத்தை வெளியில் காட்ட முயற்சி பண்ணாதீங்க. ரொம்ப அவசியமான இடங்களில் அந்த இடத்துல நீங்கள் பேசியே ஆகணும்னா மட்டும்தான் பேசணும், மீதி இடங்களில் பேசக்கூடாது. ஹை லெவலில் இருக்கக்கூடிய டிக்னேட்ரிஸ், ஹை லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்க, ஹை லெவல் விஸ்டமில் இருக்கிறவங்க, ஹை லெவல் இன்டலெக்ட் பீப்புள், இவங்கெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட அறிவை எப்படி தெரியுமா கணக்கெடுப்பாங்க? உங்களோட அமைதியை வச்சு தான் கணக்கெடுப்பாங்க. இவன் பக்குவம் அடைஞ்சிட்டானா அடையிலையான்றது எதில் தெரியுமா தெரியும், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் தெரியாது. எதில் தெரியும், உங்கள் அமைதியில் தான் தெரியும். உங்களுக்கு கிடைக்கிறதே 2 நிமிஷம் தான் அங்கே டைம் கிடைக்கும் ஒருத்தரை பார்க்குறதுக்கு. அங்கே போய் நீங்கள் எப்படி அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுவீங்க 2 நிமிஷத்தில்? ஔவையார் பாடல்கள் 12-16 பாடல்கள் படிச்சிருவீங்களா, கற்க கசடர் அப்படிம்பீங்களா, இல்லை ஆத்திச்சூடி படிப்பீங்களா, இல்லை திருவள்ளுவர் பாட்டு படிப்பீங்களா, எதை படிப்பீங்க நீங்கள்? 2 செகண்ட் கேப்பாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உங்களோட மெச்சூரிட்டியும் வெளிப்படுத்தலாம். எப்படி வெளிப்படுத்தலாம், உலகத்தின் ஆக சிறந்த தத்துவம் எது தெரியுமா? உலகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ட்ரெஷர், மிகப்பெரிய வெப்பன் எது தெரியுமா? உச்சகட்ட ராஜயோக உபதேசம் என்ன தெரியுமா? ஹையஸ்ட் ஒளியை பார்க்கறது, ஒளியையும் ஒளியையும் பார்ப்பது 18வது வருஷம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஹையஸ்ட் உபதேசம், 18வது உபதேசம் என்ன தெரியுமா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்? இப்ப நான் இப்ப இப்படி இருக்கேன்னு வைங்க, காலையில 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இப்படியே இருக்கேன், என்ன கத்துப்பீங்க? புத்திசாலி கற்றுப்பீங்க, ஓ இப்படி தான் இருக்கணும் போல, இதைத்தான் சொல்லித்தர வராரு போல, இப்படி தான் இருக்க சொல்கிறார், இப்படி இருந்தீங்கனாலும் ஞானத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, வேறு வழி இல்லாமல் நல்லா கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு நாள் நான் பேசுகிறேன்னா என்னுடைய ஆயுட்காலத்தில் நல்லா கவனிக்கணும். ஒரு நாள் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா என்னோடய ஆயுட்காலத்தில் 2 நாள் குறையுது. எதோ எவ்வளோ நாள் குறையுது, அதுக்காக நான் செத்து போகிறேன்னு நினைக்கக்கூடாது. உடல் உருகி உள்ளொளி பெருகும், ஏன் மொத்தமும் கொடுக்குற தன்மையில் இருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் இறைவனாக மாறிடுவேன், அது ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே. நான் உங்களுக்கு என்லைட்டன் பண்ணணும்னு எனர்ஜியை கொடுக்குறேங்க, அதனால எனக்கு இறைவன் மறுபடியும் கொடுத்துருவாரு, வேறு ஒரு உயர்ந்த பொசிஷன் கொடுத்துருவார். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க இந்த எனர்ஜி, எப்படி வெளியே கொடுக்க, திட்டுறதுக்கு கொடுக்குறீங்க, குறை சொல்ல கொடுக்குறீங்க, காசிப் பேசுகிறீங்க, இவனை பற்றி அவன்கிட்ட தப்பாக பேசுகிறீங்க, அவனை பற்றி இவன்கிட்ட தப்பாக பேசுகிறீங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க, எவனையும் கண்டுக்க மாட்டுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க. இப்போ இறைவன் கொடுப்பாரா இருக்கிறதையும் பிடுங்கிடுவாரா? நீங்களும் எனர்ஜியை கொடுக்குறீங்க, நானும் எனர்ஜியை கொடுக்குறேன், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஆனால் எனக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு எடுக்கிறாரு, ஏன்? வெரி குட், சூப்பர். உங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கின்றது, என்னுடைய நோக்கம் சரியாக இருக்கின்றது. உயிர் போகிறதை பற்றி கவலைப்படுறாளா நான்? உயிர் என் மயிருக்கு சமானம்னு எப்பயோ வந்துட்டேன். உயிர் ஒரு மேட்ரே கிடையாது, உயிரை பற்றி யோசிக்கிற ஆளே கிடையாது. ஆனால் இந்த உயிர் செல்வதற்கு முன்னால் பல உயிர்களை தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து நீங்கள் பிற உயிர்களையும் தெளிவுபடுத்த வேண்டும். என்ன வேணா பேசலாம், எங்கெங்கயோ டாபிக் எழுத்துட்டு போகலாம். இது எனக்கு என்ன பேசவா தெரியாது, பேசுறதுக்காக சொல்லி கொடுக்கணும். ஒரு நாள் இல்லை, 10 நாள் உட்காந்திங்கனாலும் பேசுவேன் நான், 10 வாரம் உட்காந்திங்கனாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ அது இல்லை நோக்கம், ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஒரே பாயிண்ட்டு தான், என்ன அப்படின்னா, எந்த அளவு ஒருவன்
ஹம்புலாக கைண்டாக, அதாவது பணிவாக தன்னடக்கமாக இருக்கானோ அந்த அளவு இறைவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இறைவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டிஸ் நிறைய இருந்தாலும் அதில் பேசிக் குவாலிட்டி என்ன அப்படின்னா பணிவு தன்னடக்கம். முதல்ல பணிவு தன்னடக்கம். எதுவுமே தெரிஞ்சாலும் எப்படி சொல்லணும், எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்ன தெரியும், அவன் வழி நடத்துகிறான், நான் அந்த வழியில் நடந்து, அதுதான் உண்மையும் கூட. அவன் கை கொடுக்காமல், அவன் கால் கொடுக்காமல், அவன் இதயம் கொடுக்காமல், அவன் மூச்சு கொடுக்காமல், அவன் ஆன்மாவை கொடுக்காமல் உங்களுக்கு இந்த 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 உலக வாழ்க்கை என்பது சாத்தியமா? சாத்தியமா? அப்போ வழி நடத்துவது என்பது யார்? ஏன் அவனிடம் நன்றி செலுத்த மறந்தீர்கள்? ஒரு ஃபோனு, ஒரு லேப்டாப்பு, கொஞ்சோண்டு உங்களுக்கு உடல் சுகம் கொடுக்கக்கூடிய உங்கள் பார்ட்னரவே நீங்கள் இப்படி அப்படின்றீங்க, எல்லாம் அவர் தான் அப்படின்றீங்க, என் லவ்வர் இப்படி தான்றீங்க, எங்கள் அப்பா இப்படி தான்றீங்க, இத்தனைக்கும் காரணகர்த்தா யார்? ஏன் நன்றியை மறந்தீர்கள்? இல்லைங்க, நான் இறைவனை கும்பிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இறைவனை கும்பிட்டு அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்குறாருன்னா, நான் என்ன தன்மையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வருகின்றேனோ என்னை விட உயர்ந்த தன்மையில் இந்த வாழ்க்கையை நீ வாழ், நீ அப்படி வாழ்ந்தாதான் என்னை வந்து சேர முடியும், இல்லைன்னா உன்னை நான் எடுத்துக்க மாட்டேன், மீண்டும் மீண்டும் இங்கே பிறக்க வைப்பேன் என்று இறைவன் கூறுகிறார். நாம் அனைவரும் உடலாலும் உருவத்தாலும் தான் வேற வேற, ஆனால் உணர்ந்தவனுக்கு நல்லா தெரியும், எல்லாம் ஒன்று தான் தெரியும், எல்லாம் ஒன்று தான், உட்காந்துருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று தான். இவ்வளோ அன்பு எப்படி என்னால் காட்ட முடியுதுன்னா உணர்ந்ததுனால காட்ட முடியுது. முன்னாடி இருக்கிறவங்க மாதிரி இருந்திருந்தா என்னாலையும் காமிச்சிருக்க முடியாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.